ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹோட்டல் ஹோட்டல் ஸ்டைல் ஸ்டைல் கொத்து 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 பரோட்டா 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 எப்படி எப்படி பார்க்கலாம் பார்க்கலாம் வாங்க வாங்க நம்ம ஹோட்டலில் எழுபது ஆரம்பித்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது வரைக்கும் விலை விற்கிறாங்க பட் இந்த ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிடலாம் பண்ணுறதுன்னு பண்ணுறதுக்கு நான் தோசைக்கல்லாம் அடுப்பில் வச்சுருக்கேன் நல்ல ஹெவியான இரும்பு தோசைக்கல்லாம் வைங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து இது கொத்துறதுக்கு இருக்கும் நான்ஸ்டிக் தவால பண்ணாதீங்க நல்லா கல் சூடானதுக்கு பிறகு நான் ஒரு மூணு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு ரொம்ப வணங்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு வணங்கினா போதும் நான் ரெண்டு பரோட்டாவை எடுத்து பிச்சு போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை சின்னதாக பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க ஏன்னா தோசை கல்லுங்கிறனால கீழெல்லாம் விழுந்துரும் ஸோ இந்த மாதிரி கலக்கி விட்டுடுங்க இப்போ நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்க போகிறோம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்ல வச்சுருங்க இல்லைன்னா தீய ஆரம்பிச்சிரும் அதுக்கு பிறகு ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்து இந்த மாதிரி புளிஞ்சு விடுங்க ஹோட்டலில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஒரே ஒரு தக்காளி புளிஞ்சு விட்டுட்டிங்கன்னா நம்ம கொத்தும் போது அது வந்து மசிஞ்சிரும் அடுத்ததாக ஒரு முட்டை எடுத்து இதுலேயே உடச்சி ஊற்றிக்கலாம் நான் ஒரு முட்டை எடுத்துருக்கேன் நிறைய பரோட்டா போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு மூணு முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிடுங்க சிம்லேயே வச்சுருங்க இப்போ நான் வீட்டில் செஞ்ச மட்டன் குழம்பு ஊத்துறேன் வாங்கும் போதே உங்களுக்கு குழம்பு குழம்பு பரோட்டா அந்த குழம்பையே ஊத்திக்கலாம் மட்டன் குழம்பு ஊற்றினா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் சிம்ல வச்சிருக்கனால ஒரு ரெண்டு நிமிஷத்துல இந்த குழம்பு எல்லாமே சுண்டிடும் சோ இங்க பாருங்க நான் குழம்பு ஊத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் அதுக்குள்ள எல்லாமே சுண்டிடுச்சு இப்போது சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதை கொத்த ஆரம்பிக்கிறோம் தேவைப்பட்டால் நீங்கள் கரண்டியில கூட கொத்திக்கலாம் பட் கரண்டியில கொத்துறது எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்காது அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி சின்ன டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் கொத்தும் போது அனல் அடிக்கும் அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு கொத்துங்க தோசை கரண்டியில கொத்துறீங்க அப்படின்னா பாத்திரத்தில் வந்து நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா மேலேயும் கீழையும் ஆடும் ஸோ இதை மாதிரி விடாமல் கொத்திக்கிட்டே இருக்கணும் இதில் தேவைப்பட்டா கருவேப்பிலை கொத்தமல்லியே சேர்த்துக்கலாம் நான் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன் கொழம்பு பத்தாதவங்க இன்னும் தேவைப்பட்டா கொழம்பையும் ஊத்திக்கலாம் குருமா குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எந்த குழம்பு வேணா ஊற்றிக்கலாம் அதே போல இதை வச்சு கலக்கையும் நம்ம செய்யலாம் கலக்கி எப்படி செய்யறதுன்னு இன்னொரு நாள் நான் செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா கொத்தி எடுத்தா பரோட்டா இருந்த இடமே தெரியாத அளவுக்கு நல்லா மசிஞ்சிரும் சோ சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம இந்த கொத்து பரோட்டா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க ஸோ சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் கொத்து பரோட்டா வீட்லேயே நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க கமெண்ட் கொடுங்க மீண்டும் நான் வேற ஒரு ரெசிப்பியோடவோ இல்லை வேற ஒரு தகவலோடவோ உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி